Hallelujah, hallelujah, hallelujah. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நேற்று தினத்திலே கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிட்டாரு. அந்த இடத்துல ஸ்திரீகள் எல்லாரும் மூன்றாம் நாளிலே கந்த வர்க்கங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் இயேசுவினுடைய சரீரத்திலே பூசும்படியாக போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஏன்னா மகதலேனா மரியாளும் மற்றவர்கள் அந்த இடத்துல நின்று பார்க்கிறார்கள். பார்த்தா அந்த கல்லறையின் வாசலிலே பெரிய பாரமான ஒரு கல் அந்த இடத்துல வைக்கப்பட்டு அந்த கல் அந்த இடத்துல அந்த கல்லறையை மூடிட்டாங்க. ஆனால் இவங்க காலையில் போய் அந்த கந்தவர்க்கத்தை போய் எல்லாத்தையும் பூசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சரீரத்தில் பூசணும்னு சொல்லி போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா போகும்போதே இவர்கள் பேசி கொண்டு போகிறாங்க, இந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவா என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக பாரமான கற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கி கொண்டு நின்று தடை செய்து நின்று கொண்டு இருக்கிறது. இயேசுவை பார்க்கக்கூடாதபடிக்கு, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கக்கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கக்கூடாதபடிக்கு அந்த தடை செய்தது அந்த பெரிய கல் அந்த இடத்துல. இதை யார் நமக்காக புரட்டி போடுவா என்று சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் கூட நிறைய டைமில் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆண்டவரே, இது இவ்வளோ பெரிய பாரமான கல்லாக எங்கள் முன்னாடி நிற்குது, இதை எனக்கு யார் அதை செய்வா? இந்த பெரிய கடன் எனக்கு முன்பதாக இருக்கிறதே, என்னோட பிள்ளை என்னுடைய திருமணம் எனக்கு முன்பதாக இருக்கிறதே, நான் இவ்வளவு பெரிய பாவத்திலே சிக்கொண்டு போயிருக்கிறேனே, இப்படிப்பட்ட காரியங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவினைகள், அநேக காரியங்கள், சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள், இப்படிப்பட்ட பாரமான கற்கள் நம்மை தடை செய்து நின்று கொண்டு இருக்கிறது. இந்த கல்லை யார் நமக்கு புரட்டி தள்ளுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டே இருந்தார்கள். 4ஆம் வசனத்தை சொல்றாரு, அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா when they looked up அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. ஏறிட்டு பார்க்கிறது when they looked up it was removed. அந்த கல் அந்த இடத்துல இல்ல. ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் எதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? சுற்றி இருக்கிற மனுஷரையோ, ஒருவேளை பேங்க்ல லோன் கிடைக்குமா, இல்லைன்னா டாக்டரை பார்த்தா சுகம் கிடைக்குமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, நிறைய டைம்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் we have to look up. when they looked up என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மேலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அது அந்த இடத்துல தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அந்த கல் ஏற்கனவே தள்ளப்பட்ட ஆயிற்று. ஏற்கனவே ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் அந்த பாரமான கல்லை எடுத்துட்டார். ஆனால் நமக்கு we need spiritual eyes. நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை. அந்த கல் அந்த இடத்துல புரட்டப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை. நம்ம மாம்ச கண்களிலேயே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்க்கலாமா, இல்லை கல் அங்கே தான் இருக்குது, எனக்கு தெரியும் அந்த கல் அங்கேருந்து போகாது, அது அங்கே தான் இருக்குன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த எலிசா என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது என்று சொல்லப்பட்டு நம்ம தியானித்து இருக்கிறோம். அதுபோல் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். நீர் எங்களுக்காக ஏற்கனவே ஒரு அற்புதத்தை செய்து விட்டீர். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பாரமான கல் ஏற்கனவே நீங்கி போயிடுச்சு ஆண்டவரே. ஆனால் அதை பார்க்கிறதற்கு ஒரு ஆவிக்குரிய கண்களை நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது அந்த கல் தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டார்கள். ஹalleluya. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. அவங்க அவ்வளோ பெருசா கல் நிற்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல அந்த கல் இல்லாம போயிட்டு அந்த இடத்துல. ஹalleluya, ஹalleluya. அந்த காலை வேளையில எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஒரு அற்புதத்தை செய்து விட்டார் ஆண்டவரே, அந்த அற்புதத்தை காண எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுங்கப்பா. ஹalleluya. அந்த நாட்களிலே அநேகருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நாங்கள் அறிவோம். ஹalleluya. அநேக குடும்பங்களிலே வியாதிகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், பிள்ளைகள் நிமித்தமாக போராட்டங்கள், அநேக பாரமான கற்கள் நம்முடைய எதிராக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஹalleluya, நம்ம மேலே நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் அதை இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களோட வாழ்க்கை விட்டு அகற்றுகிறார். ஹalleluya. அகற்றி விட்டார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். எத்தனை பெரிய தேவன், அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர் ஆண்டவரே கர்த்தாவே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனை, காணாத ஒரு தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தோமாவினிடத்துல சொன்னார், காண்கிறதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாததை விசுவாசிக்கிறதா மெய்யான விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆவிக்குரிய கண்களினால் நாங்கள் உம்மை தரிசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில இதை செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்புகிறோம் ஆண்டவரே. நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்பத்திலே மாத்திரம் அல்ல ஆண்டவரே, துன்பமான நேரங்களில் ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா. துன்பமான நேரங்களில் மாத்திரம் அல்ல, இன்பமான சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதிக்க ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நெருக்கப்படும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் பொழுதோ ஹல்லேலூயா, எல்லாம் நமக்கு நிறைவா இருக்கும் பொழுதோ நம்மை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, நெருக்கங்கள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிக்கலாமா, துதிக்கலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஆண்டவரே. இந்த தேவன் எத்தனை பெரிய தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் எங்களை வழி நடத்த வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே கர்த்தாவே, ஆச்சரியமானவைகளை நடப்பிக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மறுபடியுமாக அறிக்கை செய்யலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஜீவாதிபதி ஆண்டவரே, மரித்தீர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கும் நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் இரட்சகர், எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே. நாங்கள் நம்பி தக்க கத்தாவே ஹல்லேலூயா துருகமா இருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை வழி நடத்த வல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எல்லா துதிகளுக்கும் கர்த்தாவே பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், பெரியவர், வல்லவர், நல்லவர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்து அடையத்தக்க கண்மலையாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹல்லேலூயா அவர் நம்முடைய சிநேகிதராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா ஜீசஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மாறி போகலாம், மனைவி மாறி போகலாம், சகோதர சகோதரிகள் மாறி போகலாம், எல்லாருமே மாறி போனாலும் இயேசு நம்மளுடைய உற்ற நண்பனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடத்திலே ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், அவனுக்கு சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அநேக வேளைகளே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம யாருக்கு சொல்றோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுவோம். உடனே ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு இருந்து, அதாவது கூடயே இருக்கிற ஒரு பர்சன் வந்து அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சிநேகிதர், நம்மளுடைய நண்பனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. கடந்த வாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனம் 1 நாளாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா அவனுடைய லைனாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்களை நியமிக்கிறாரு. பொக்கிஷங்களுக்கு, திராட்சை தோட்டங்களுக்கு, பள்ளத்தாக்குகளுக்கு, ஒலிவேதங்களுக்கு, தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தரையும் ஃபுல்லாக நியமிச்சுட்டே வர்றாரு லைனாக. 33ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்கிறாரு, அந்த இடத்துல ஆலோசனைக்காரனாய் அகிதோப்பையில் இருந்தான், ஆனால் ஊஷாய் ராஜாவின் தோழனாய் இருந்தான். அந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஊஷா எப்படி இருந்தானா, ராஜாவுக்கு தோழனாய் இருந்தான். அது எவ்வளோ பெரிய போஸ்டிங் பாருங்களேன். ராஜா கூட 1000 பேர் இருந்தாலும் அநேக மனைவிகள் இருந்தாங்க, அநேக வைப்பாட்டிகள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாலும் எல்லாருமே ராஜா கூட இருக்கவே முடியாது. ராஜாவுடைய தோழன் மாத்திரம்தான் ராஜா கூடயே இருப்பான். ஊஷாய்க்கு அவ்வளோ பெரிய போஸ்டிங், அதாவது பெரிய போஸ்டிங்லாம் இல்லை, ஆனால் ஃப்ரெண்டு அப்படின்னும் பொழுது தாவீது ராஜா கூடயே இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த ஊஷாய். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவன் தான், ரட்சகர் தான், எல்லாமே இருந்தாலும் அவர் நமக்கு உற்ற நண்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு பழைய ஹிம் நம்ம ஒன்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாளிலே மகிமைப்படுத்தலாம். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழும்பி நின்று, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்று சொல்லி அந்த ஹிம்மை நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் அது. அதனால் நாம் யாவரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் அது. இட்ஸ் an old hymn. அதனால் நாம் யாவரும் சேர்ந்து அதை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a friend we have in Jesus. Sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what பிரியமானவர்களே, இந்த பாடல் இப்படியாக சொல்லும், என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலைகளே, பாரமான சூழ்நிலைகளாம் இந்த பாடலை பாடும்பொழுது எனக்கு அதிகமாக ஆறுதல் அடைந்திருக்கிறேன். ஆனால் இந்த பாட்டை பாடும்பொழுதெல்லாம் அழாமல் பாடவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அத்தனை ஒரு உற்ற நண்பனாக இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும், யார் நம்முடைய பட்சத்தில் நிற்காமல் போனாலும் ஆண்டவர் நம்மளுடைய பட்சத்தில் நிற்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதெல்லாம் உலகத்தில் அநேக காரியங்களை நீங்கள் நம்பி 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 ஏமாந்து போயிருக்கலாம். இவர் நமக்கு இருப்பார், இவர் நமக்கு இருப்பார், இவங்க நம்மோடு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அநேகரை நம்ம நம்பி வாழ்ந்திருக்கலாம், அநேக காரியங்களை நம்ம நம்பி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையிலே நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மாத்திரமே நமக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும், நம்மளுக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் இருந்து அநேக நண்பர்கள் இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டுக்கு மேலே நம்மோடு கூட அவங்களால வர முடியாது, நம்மோடு கூட அவங்களால இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் வரும். ஆனால் இந்த காலை வேளையிலே இயேசு மாத்திரமே 100% எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட நிற்கத்தக்கவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உங்களோட வாழ்க்கையின் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளில் மாத்திரமல்ல, உங்களோட எல்லா காரியங்களிலும் அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவர். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழில் ஒரு வாட்டி அந்த பாடலை பாடி நாம் ஆராதனை வேலையை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே என்று சொல்லி, அவர் நம்முடைய பிராண சிநேகிதர். He is a friend of my life, நம்முடைய லைஃப் டைம் ஃப்ரெண்ட் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நாம் யாவரும் பாடலாம். ஹல்லேலூயா. பாவ சஞ்சலத்தை நீக்க நம்மளுடைய நெருக்கமான சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் இந்த பாடலை எடுத்து பாடி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். இந்த காலை வேளையிலே இயேசுவை மாத்திரம் நம்முடைய சிநேகிதராக நம்ம பற்றி கொண்டு ஹல்லேலூயா அவரிடத்திலே நாம் கெஞ்சுவோம், அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.